ரணிலுக்கு எச்சரிக்கையோடு அனுப்பிய கோட்டாபய. எம்பிகளுக்கு தற்காலிகமாக வீடுகள். அரிசி கையிருப்பு தொடர்பில் அமைச்சர் மகிந்த வெளியிட்ட தகவல். தேசிய பட்டியலால் முரண்பாடு, பதவி விலகுவேன், கோட்டாபயவை விரட்டிய ரணில். இலங்கை மக்கள் தொடர்பில் வெளியான அபாய அறிவிப்பு. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சூழ இருப்பவர்களின் செயற்பாடுகள் தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அதிருப்தி அடைந்திருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இதுகுறித்து பிரதமர் ரணிலின் விசுவாசியும் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தருமான ஷாகல ரத்நாயக்கவை ஜனாதிபதி அண்மையில் நேரில் அழைத்து தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். இதன்போது மஹிந்த ராஜபக்சே அரசியலில் உச்சம் தொட்டவர், ஆனால் அவரை சூழ இருந்தவர்கள் காலை வாரினர், களங்கத்தை ஏற்படுத்த வழிவகுத்தனர். பிரதமர் ரணிலுக்கும் இன்வாறான நிலை ஏற்படக்கூடாது, எனவே கவனமாக இருக்க சொல்லுங்கள் என ஷாகல ஊடாக ஜனாதிபதி ரணிலுக்கு தூது அனுப்பியுள்ளார். அதேவேளை தனது அண்ணனான மஹிந்த ராஜபக்சேவை பிரதமர் பதவியிலிருந்து விலக வைப்பதற்கு தான் ஏதோ ஒரு வழியில் அழுத்தம் பிரயோகிக்க நேரிட்ட விவகாரத்தால் ஜனாதிபதி தற்போது கவலையில் இருக்கின்றார். மேலும் அண்ணனால் தான் எனக்கு பதவிகள் கிடைத்தன, ஆனால் அவரையே வீட்டுக்கு அனுப்ப வேண்டி ஏற்பட்டது. நாட்டுக்காக நான் இதனை செய்தேன். எனது வாழ்வில் எடுக்கப்பட்ட கடினமான தீர்மானம் இதுதான் என அண்மையில் நடைபெற்ற ஆளுங்கட்சி கூட்டத்தின் போது தனது உள்ள குமுறலை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார். மே மாதம் 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறையின் போது வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வியத்புர திட்டத்தில் தற்காலிகமாக வீடுகள் வழங்கப்படும் என அரசாங்கத்தின் பிரதம கொறடா பிரசன்ன ரணதுங்க நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷானகியன் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் பிரதம கொறடா அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மேலும் தெரிவிக்கையில், போதைக்கு அடிமையானவர்களும் கஞ்சாவுக்கு அடிமையானவர்களும் எங்கள் வீடுகளை அழிக்கும் போது அதன் பின்னால் இருந்த அரசியல் கட்சிகள் இன்று இங்கு உள்ளன. சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று மற்றவர்களிடம் உடைகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு வருகின்றனர். எனவே அவர்களுக்கு அந்த வீடுகளை தற்காலிகமாக வழங்க நாம் நடவடிக்கை எடுப்போம். அரச சொத்துக்களுக்கு தீ வைத்தவர்கள் இன்று பிணையில் விடுவிக்கப்படுகின்றனர். எனது நாடாளுமன்ற உறுப்பினர் சனத் நிஷாத் இன்றும் விளக்கமறியலில் உள்ளார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வரையான காலப்பகுதிக்கு போதுமான அரிசி தொகை நாட்டில் இருப்பதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். பற்றாக்குறையாக உள்ள அரிசி தொகை வர்த்தக அமைச்சினால் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வருடாந்த அரிசி நுகர்வானது 24 லட்சம் மெட்ரிக் டன்னாக உள்ள நிலையில் வருடாந்த அரிசி உற்பத்தியானது 16 லட்சம் மெட்ரிக் டன்னாக காணப்படுகின்றது. இந்த அறுவடையை 8 மாத காலப்பகுதிக்கு போதுமானதாகும். எனவே 4 மாத காலப்பகுதிக்கு அரிசி பற்றாக்குறையாகும் நிலைமையுள்ளது. இந்த முறை சிறுபோகத்தில் திட்டமிடப்பட்ட பயிர் நிலத்திற்கு அதிகமான நிலப்பரப்பில் பயிரிடுவதற்கு விவசாயிகள் முன்வைத்துள்ளனர். 2020ஆம் ஆண்டு சிறுபோகத்தில் 4,43,362 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டது. 2021ஆம் ஆண்டு இந்த நிலப்பரப்பின் அளவானது 4,45,000 ஹெக்டேராக காணப்படும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த ஆண்டு குறித்து பயிர் நிலத்தின் அளவானது 4,47,000 ஹெக்டேராக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சேவுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. தேசிய பட்டியல் ஆசனத்துக்கு ஜாரை நியமிப்பது என்ற பேச்சுவார்த்தையிலேயே குறித்த முரண்பாடு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பேச்சுவார்த்தைக்கு பின்பு பதவி விலகுவேன் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவை ரணில் எச்சரித்ததாகவும், அதற்கு தாராளமாக பதவி விலகலாம் என கோட்டாபய கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் உள்ள குடும்பங்களில் 80%க்கும் அதிகமானோர் குறைந்தது அல்லது மலிவான உணவை உண்கின்றனர் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. உணவு திட்டத்தின் மாதாந்த அறிக்கையின்படி இலங்கை குடும்பங்களில் 80%க்கும் குறைவானவர்கள் மலிவான அல்லது மட்டுப்படுத்தப்பட்ட உணவை உண்கின்றனர். இது ஊட்டச்சத்து குறைபாட்டின் அபாயத்தை அதிகரிக்கின்றது. தொடர்ச்சியாக 2 பருவங்களுக்கு நெல் விளைச்சல் குறைந்தால் உணவு பாதுகாப்பின்மை அதிகரிக்கின்றது என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ரணிலுக்கு எச்சரிக்கையோடு அனுப்பிய கோட்டாபய. எம்பிகளுக்கு தற்காலிகமாக வீடுகள். அரிசி கையிருப்பு தொடர்பில் அமைச்சர் மஹிந்த வெளியிட்ட தகவல்.
தேசிய பட்டியலால் முரண்பாடு, பதவி விலகுவேன், மூன்றாம் பதவி இரட்டிய ரணில். இலங்கை மக்கள் தொடர்பில் வெளியான அபாய அறிவிப்பு.